بسم الله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارد سغودر قلي ثلاثة الأصول مونر அடிப்படைகள் என்ற இந்த நூலில் முதல் அடிப்படை, இரண்டாவது அடிப்படை ஆகியவற்றை நாங்கள் பார்த்துவிட்டோம். மூன்றாவது அடிப்படை என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். மூலநூலாசிரியர் மூன்றாவது அடிப்படையை பற்றி சொல்லுகின்றார். அல் அஸ்லு ஸாலிது மஅரிஃபத்து நபியிக்கும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது அடிப்படை உங்களுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வது. எனவே முதலாவது அடிப்படை அல்லாஹுவை அறிந்து கொள்வது, இரண்டாவது அடிப்படை இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வது, மூன்றாவது அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வது. இந்த மூன்றும் தான் கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விகள். இந்த மூன்றாவது அடிப்படையை பற்றி மேலும் மூலநூலாசிரியர் சொல்கின்றார். வஹுவ முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லாஹ், அவருடைய தந்தையின் பெயர் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய தந்தையின் பெயர் ஹாஷிம். எனவே அவர் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம். ஹாஷிம் என்கின்ற நபி அவர்களுடைய கூட்டனார் மின் குறைஷ், குறைஷை குறைசு குலத்தைச் சேர்ந்தவர். குறைசு குலம் என்பவர்கள் அரேபியர்களை சார்ந்தவர்கள். இந்த அரேபியர்கள் இஸ்மாயில் நபி அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அல்லாஹு தஆலாவுடைய உற்ற நண்பராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் நபியுடைய தாயாரான ஹாஜரையும் மக்காவிலே விட்டுவிட்டு சென்றார்கள். எனவே அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜுருஹம் என்கின்ற அரேபிய கோத்திரம் யமனிலே இருந்து வந்து அந்த இடத்திலே ஹாஜருடைய அனுமதியோடு குடிபெயர்ந்தார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே வளர்ந்து அவர்களிலே திருமணம் முடித்தார்கள். எனவே அந்த இஸ்மாயில் நபியின் பரம்பரையில் வந்தவர்கள்தான் குறைசியினர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள். அலைஹி வஅல நபியினா அஃபலு ஸலாத்தி வஸ்ஸலாம் வலஹு மின் அல் உம்ரி 63 சனா. நபி அவர்கள் உலகத்திலே 63 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதிலே 40 வருடங்கள் கப்லன் நுபுவா, நபித்துவத்திற்கு முன்னால். 23 வருடங்கள் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருந்திருக்கின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 வருடத்தில் 23 வருடங்கள் தான் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுப்பி அபி இக்ரா, இக்ரா என்பதை கொண்டு நபியாக்கப்பட்டார்கள். நபி அவர்களுக்கு முதல் முதலாக இறங்கிய சூரா இக்ரா. அதேபோன்று முத்தஸ்ஸிர் என்கின்ற சூராவை கொண்டு அவர்கள் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நபியானார்கள், பிறகு ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். எனவே நபி என்பது ரசூல் என்பதை விட அந்தஸ்தில் குறைந்தது. ரசூல் என்பது நபியை விட கரத்தில் கூடியது. நாங்கள் சொல்வோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், ஆனால் அவர் ரசூலாக இருக்கவில்லை. அவர்தான் முதலாவது நபி. முதலாவது ரசூல் யார் என்றால் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவது ரசூல். ஒருவர் நபியானதற்கு பிறகுதான் அவர் ரசூலாகுவார்.
இதை அல்லாஹு தாலா தான் தேர்வு செய்வார். சில பேர் நபியாக மட்டுமே இருப்பார்கள், சிலர் நபியாகவும் ரசூலாகவும் இருப்பார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாகவும் இறுதி ரசூலாகவும் அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு இரண்டாக பிரிக்கலாம். அதாவது அவர்கள் நுபுவத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, அந்த நுபுவத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் 23 வருடங்களிலே 13 வருடங்கள் மக்காவிலே வாழ்ந்திருக்கிறார்கள், 10 வருடங்கள் மதீனாவிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே மக்காவில் வாழ்ந்த காலப்பகுதி தான் நபித்துவத்துக்கு பிறகும் கூட அதிகமான காலமாக இருக்கிறது. ஏனென்றால் அது 13 வருடம். கடைசி 10 வருடங்களை தான் நபி அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக அனுப்பினான் என்று நூலாசிரியர் சொல்கிறார். பஅஸஹுல்லாஹு பின்னிதாரதி அனி ஷிர்க் வயதுஉ இலத் தௌஹீத். அல்லாஹு தஆலா நபி அவர்களை ஷிர்கை எச்சரிக்கை செய்வதற்காகவும் தௌஹீதின் பக்கம் அழைப்பதற்காகவும் அனுப்பினான், தேர்வு செய்தான். அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும் இதற்காகத்தான் அனுப்புகிறார். ஒவ்வொரு சமூகத்திலும் நாங்கள் ரசூலை அனுப்பியிருக்கிறோம், அல்லாஹு தஆலாவை வணங்க வேண்டும் என்றும், தாவூத்துகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும், சிறுக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா வேறு வசனங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறான். எனவே ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தாலும் அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள், சிறுக்கை தடுத்தார். இதைத்தான் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆரம்பமாக கட்டளையிட்டார். அதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே நபி அவர்களும் ஷிர்கை தடுத்தார்கள், ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். இதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். பல ஆதாரங்கள் இருக்கின்றன. நூலாசிரியர் ஒரு ஆதாரத்தை சொல்லியிருக்கிறார். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா அந்த சூரா ஆரம்பத்தில் இறங்கியது, அவர்கள் நபியானார்கள். அதற்கு பிறகு முத்தஸ்ஸிர் என்கின்ற சூரா அவர்களுக்கு இறங்கியது. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த முத்தஸ்ஸிர் என்பது இறங்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் ரசூலானார்கள். எனவே முத்தஸ்ஸிர் இந்த சூறாவிலேயே என்ன சொல்கிறான், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும், எழும்புங்கள், ஃபஅன்ஸிர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், வர்ருஜ்ஜ ஃபஹ்ஜுர், அசுத்தத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள், வலா தம்மின் தஸ்தக்ஸிர், நீங்கள் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடை கொடுக்காதீர்கள், உபகாரம் செய்யாதீர்கள், வலி ரப்பிக ஃபஸ்பிர், உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனங்கள் கூறுகின்றன. இதில் குன் ஃபஅன்ஸிர் என்பதுடைய அர்த்தம் என்ன என்பதை நூலாசிரியர் சொல்கிறார். குன் ஃபஅன்ஸிர், நீங்கள் எழும்பி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பது, சிறுக்கை விட்டு மக்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், ஏகத்துவத்தின் பக்கம் நீங்கள் மக்களை அழையுங்கள் என்பது அதனுடைய அர்த்தம். ரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்பதன் அர்த்தம், ஏகத்துவத்தின் மூலம் தௌஹீதின் மூலம் அவனை ஓர்மைப்படுத்துவதன் மூலம் அவனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதன் அர்த்தம், உங்களுடைய அமல்களை ஷிர்கிலிருந்து நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இவைகள் தஃப்சீர் அறிஞர்கள் கொடுத்த விளக்கங்கள். அதனைத்தான் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். வர்ருஜ்ஜ ஃபஹ்ஜுர், அசுத்தத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள். இங்கே அசுத்தம் என்று சொல்லப்படுவது அல் அஸ்னாம், சிலைகள். அதை ஒதுக்குவது, வெறுப்பது என்பது அவைகளை விட்டுவிடுவதும், அதிலே இருந்தும் அதை சார்ந்தவர்களிடமிருந்தும் முழுமையாக நீங்கிக் கொள்வது. அஹத அலஹ அஷரீனீத், நபி அவர்கள் இதன் அடிப்படையில் 10 வருடங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். 10 வருடங்கள் ஷிர்கை தடுத்து கொண்டிருந்தார்கள். வபஅத அஷ்ரின் உர்ஜ பிஹி இலஸ் ஸமா, 10 வருடங்களுக்கு பிறகு நபி அவர்கள் வானத்தின் பக்கம் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், உயர கொண்டு போகப்படுகிறார்கள். வஃபுரிதத் அலைஹி ஸலவாத்துல் ஹம்ஸ், அங்கே வைத்து அவர்களுக்கு
ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பதிமூன்று வருடத்திலே நபுவத்துக்கு பிறகு 13 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னோம். அதிலே 3 வருடங்கள் நபி அவர்கள் இந்த ஐவேளை தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். வபஅதஹ உமிர பில் ஹிஜ்ரத் இலல் மதீனா, அதற்கு பிறகு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு கட்டளையிடப்பட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவா பிரச்சாரம் ஆரம்பத்தில் தௌஹீதை மையப்படுத்தியதாக இருந்தது. ஷிர்கை ஒதுக்குவது, இபாதத்தை முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மாத்திரம் செய்வது என்ற இஹ்லாஸ், இவைகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே கடுமையாக பிரச்சாரத்தின் அடிப்படையாக எடுத்துக்கொண்டார்கள். இதைத்தான் பிரச்சாரம் செய்தார்கள். இதனை 13 வருடங்கள் மக்காவிலே அவர்கள் செய்தார்கள். இதிலே 10 வருடத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண் லோகத்துக்கு அழைத்து, வானலோகத்துக்கு அழைத்து, அங்கே அவர்களுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்குகின்றார். அதற்கு பிறகு நபி அவர்கள் 3 வருடங்கள் மக்காவிலே வாழ்கின்றார்கள். அப்போதும் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்கின்றார்கள். ஏகத்துவம்தான் மார்க்கத்தின் அடிப்படை என்பதனால் இதற்குத்தான் மக்காவுடைய காலத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெரும்பாலும் அதுதான் பிரச்சாரம் கருப்பொருளாக இருந்தது. அதை மையப்படுத்தியது தான் மக்காவுடைய தாவாவாக இருந்தது. இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த அந்த 10 வருடங்களிலும் கூட தன்னுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் தொடர்ந்திருந்தார்கள். தன்னுடைய மரண தருவாய் வரையில் சிறுக்கில் இருந்து மக்களை எச்சரிக்கை செய்வர்களாக இருந்தார்கள். ஏகத்துவத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். இந்த மதீனாவுடைய வாழ்க்கையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் பல வகையான இபாதத்துக்களும், அதே போன்று கொடுக்கல் வாங்கல்களோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், வாழ்க்கையோடு, குடும்பத்தோடு, அரசியலோடு, அதே போன்று வாழ்க்கை விவகாரங்களோடு, சமூக விடயங்களோடு சம்பந்தப்பட்ட பல சட்டத்திட்டங்கள் மதீனாவிலே வைத்து இறக்கப்பட்டது. ஏனென்றால் மதீனாவுக்கு நபி அவர்கள் சென்றதற்கு பிறகு அங்கே ஒரு நாடு உருவாகியது. அதற்கேற்ற முறையில் அல்லாஹு தஆலா சட்டத்திட்டங்களை அமைத்து கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தின் முக்கிய ஒரு கருப்பொருளாக ஏகத்துவம் தான் இருந்தது. இன்றைக்கு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், தௌஹீதை நாங்கள் படிப்பதற்கு நீண்ட நேரம் தேவையில்லை, ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் எங்களுக்கு போதுமானது. இது ஒரு தவறான வாதமாகும். இப்படி போதுமானதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு 23 வருடங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, 13 வருடங்கள் இதை கூடுதலாக வேறு எதையும் பிரச்சாரம் செய்யாமல் பொதுவாக இதையே அதிக கர்சனையோடு பிரச்சாரம் செய்திருக்க தேவையில்லை, இது ஒரு அவசியம் என்பதனால் தான் இந்த அளவுக்கு தௌஹீத் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். இதுதான் அடிப்படை எங்களுடைய. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதிலிருந்து நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்றால், நபி அவர்கள் மிஅராஜ் சென்று வந்து எங்களுக்கு அறிவித்த அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையுடைய முக்கியத்துவத்தையும் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா 7 வானத்துக்கும் மேலால் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகையை கொடுத்திருக்கின்றார். எனவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நபி